வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சி. நாம் சென்ற வகுப்பில், அதாவது முதல் பருவத்தில் என்னென்ன பாடங்கள் பார்த்தோம், அந்த பாடங்களிலிருந்து நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் என்னென்ன பாடங்கள் பார்த்தோம், அந்த பாடங்களிலிருந்து என்னெல்லாம் தெரிந்து கொண்டோம், எவையெல்லாம் நாம் செய்தோம் என்பதை பார்க்கவிருக்கிறோம். இரண்டாவது பருவத்திற்கான பாடங்கள் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இயல் ஒன்றில் மூதுரை, கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இணை எழுத்துக்கள். இயல் இரண்டில் தமிழர் பெருவிழா, மணங்கவரும் மாமல்லபுரம், மயங்கொழிகள், திருக்குறள். இயல் மூன்றில் கடலோடு விளையாடு, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஆகிய பாடங்களை நாம் இரண்டாவது பருவத்தில் பார்த்தோம். முதல் செய்யுள், இயல் ஒன்றில் உள்ள முதல் செய்யுள் மூதுரை பார்க்கலாமா? மூதுரை செய்யுளை இயற்றியவர் யார்? ஔவையார். இந்த செய்யுள் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க? இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மூத்தோர் கூறும் நூல் தான் மூதுரை. அவங்களோட அறிவுரைகளை தான் மூதுரை அப்படின்றதுல கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த செய்யுள் எதுக்காக நமக்கு கொடுத்திருக்காங்க? மன்னனும் மாசர கற்றோனும், அதாவது ஒரு படித்தவரையும் படிக்காதவரையும், ஒரு படித்தவரையும் ஒரு நாட்டின் அரசரையும் ஒப்பிட்டு பார்க்கையில் யார் மிகவும் பெரியவர், சிறந்தவர், எங்கு சென்றாலும் சிறப்பு அவருக்கு கிடைக்கக்கூடியது யாருக்கு? படித்தவருக்கு. அப்படிங்கறத மூதுரை அப்படிங்கிற செய்யுள் பாடம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இதற்கான பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோம். இதற்கு உங்களுக்கு வகுப்பேடு எழுதி அனுப்பினோம். மூதுரை அப்படிங்கிற செய்யுள் பாடல தேர்வு வைத்தோம். எல்லாரும் நல்லாவே எழுதுனீங்க, நினைவு இருக்கிறதா எல்லாருக்கும்? சரி, தினந்தோறும் நீங்க வகுப்புக்கு வந்தீங்க இல்லையா, அப்ப மூதுரை அப்படிங்கிற செய்யுள வகுப்புல சொல்லுவீங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கிறதா? மனப்பாட செய்யுள் அப்படின்றதுனால இதை எல்லாரும் சொல்லுவோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிற உரைநடை பாடம் பார்த்தோம். கல்விக்கண் திறந்தவர் யாரு? காமராசர். இதுல நிகழ்வு 1, 2, 3, 4 கொடுத்திருந்தாங்க. அதாவது கல்வி நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத காமராசர் எப்படி மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போறாரு, கல்விக்கு என்னெல்லாம் அவரு வித்திட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்தின் மூலம். ஆனா படிக்காத மேதை அப்படின்னாலும் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் காமராசர் அப்படிங்கறதான் இந்த பாடத்தின் மூலம் நாம தெரிந்து கொண்டோம். எல்லா ஊர்களிலும் கட்டாயம் பள்ளிக்கூடம் இருக்கணும், கட்டாய கல்வி எல்லாருக்கும் நாம கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார், சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி கல்விக்கு பல வகையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர் யாரு? காமராசர் அப்படிங்கறத இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். இதிலிருந்து வினா விடைகளை எழுதி அனுப்பணும். எல்லாரும் உங்களோட வகுப்பேட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க. நாம ஒரு மதிப்பெண் வினா இதுல இருந்து தேர்வு வைத்தோம். எல்லாரும் நல்லாவே செஞ்சீங்க. அடுத்து நூலகம் நோக்கி, இயல் ஒன்றில் உள்ள துணைப்பாடம் நூலகம் நோக்கி அப்படின்ற துணைப்பாடத்துல நாம எந்த நூலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 தளங்களை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் நினைவு இருக்கிறதா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொன்ன உடனே நினைவுக்கு வருதா? ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம், சீனாவில் உள்ளது. இரண்டாவது பெரிய நூலகம் தான் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். 8 தளங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதற்கான வகுப்பேட்டை எழுதி அனுப்பணும். எல்லாரும் உங்களோட வகுப்பேட்டில எழுதி வச்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா என்னப்பா? சொல்லியிருந்தோம் இல்லையா, நினைவு வருதா எல்லாத்துக்கும்? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அப்படி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், புள்ளி வச்ச எழுத்துக்கள், மெய் எழுத்துக்களை எழுதிக்குங்க. கா என்பது என்ன? வல்லின எழுத்து. ஞா என்பது என்ன? மெல்லின எழுத்து. அப்ப வல்லினத்திற்கு மெல்லினம் இடையினம், இடையின எழுத்துக்கு அதுவேதான் இணை எழுத்து. உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் என்பதை
இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இதற்கான வினா விடைகள் பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோம். இதிலிருந்து பயிற்சிகள் அதை மட்டும் நாம் தேர்வு வச்சோம். எல்லாரும் நல்லா தான் எழுதுனீங்க, நினைவு இருக்கிறதா? எல்லாரும் ஒரு தடவை நினைவுபடுத்தி பாருங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த விழாவை சொல்லுவோம்? இப்போதான் நாம் அந்த விழாவை கூட கொண்டாடணும், எல்லாருக்கும் நினைவு வரும். தை மாதத்தின் முதல் நாள தை திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். பொங்கல் விழாவை தான் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லுவோம். பொங்கல் எல்லாரும் நல்லா கொண்டாடினீங்க இல்லையா? அதை தான் இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது பொங்கல் அப்படிங்கிறது நம் தமிழர் பண்பாட்டை குறிக்கக்கூடியது, மரபை கூட குறிக்கக்கூடியது. நம் முன்னோர்கள் எப்படி பொங்கல் விழாவை கொண்டாடி வந்தார்களோ அதே போல நாமளும் இன்று பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறோம் என்பதை தமிழர் பெருவிழா அப்படிங்கிற உரைநடை பாடம் மூலம் தெரிந்து கொண்டோம். இவற்றை தமிழர் திருநாள், தை திருநாள் என்று, பொங்கல் விழா என்று பலவாறும் கூறலாம். பொங்கல் என்னென்ன பொங்கல் கொண்டாடுவோம்? போகி பண்டிகை, பொங்கல் திருநாள் அதாவது தை திருநாள் முதல் நாள், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று கொண்டாடுவோம். அடுத்து மனங்கவரும் மாமல்லபுரம். இது என்னது? விரிவானம் என்றால் என்ன? துணைப்பாலம். மனங்கவரும் மாமல்லபுரம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் மாமல்லபுரம் நல்லாவே நினைவுக்கு வரும். மகாபலிபுரம்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது? மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை உருவாக்கியவர் யார்? மாமல்லன், மகேந்திரவர்மன். அவருடைய தந்தை பெயர் என்ன? இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நினைவுக்கு வருதா? மாமல்லன் நரசிம்மவர்மன் என்பதுதான் அவருடைய பெயர். யாரு? மாமல்லபுரத்தை உருவாக்கினார் இல்லையா, அவருடைய பெயர், சாரி, அவருடைய தந்தை பெயர் தான் மகேந்திரவர்மன். மூன்று தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டதுதான் எது? மாமல்லபுரம் அப்படிங்கறத நாம மாமல்லபுரம் அப்படின்ற துணைப்பாடம் மூலம், மணங்கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற துணைப்பாடம் மூலம் தெரிந்து கொண்டோம். அங்க என்னெல்லாம் முக்கியமா காண வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இவெல்லாம் முக்கியமா காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம். பஞ்சபாண்டவர் ரதம், ரதம் என்றால் தேர், பஞ்சபாண்டவர் என்றால் ஐந்து, ஐந்து ரதங்களை கொண்ட தேர் போல காட்சி அளிக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த பாடத்திற்கு வினா விடைகள் எழுதணும், எல்லாத்துக்கும் நல்லாவே நினைவிருக்கும் நினைக்கிறேன். இதிலிருந்து செயல் திட்டம் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தோம், எல்லாத்துக்கும் நினைவு இருக்குதா? என்ன கொடுத்தோம்? சுற்றுலா தலங்கள். ஏன்னா மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலம், அதனால தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் ஏதேனும் ஐந்து எழுதி அவற்றை பற்றி குறிப்பு எடுத்து வரமும் அப்படின்னு கொடுத்தோம். எல்லாரும் நல்லாவே செஞ்சுட்டு வந்தீங்க, நினைவிருக்கா? அடுத்து மயங்கொழிகள் அப்படிங்கிற இலக்கண பாடம் பார்த்தோம். மயங்கொழிகள் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எட்டு எழுத்துக்கள். என்னென்ன? நான் ஆகிய எட்டும்தான் மயங்கொழி எழுத்துக்கள். ஏன்னா பார்ப்பதற்கு ஒன்று போலதான் இருக்கும், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ளதால் இதுல என்ன சொல்லுவோம்? மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் நாம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மூணு சுழினா இரண்டு சுழினான்னு சொல்லக்கூடாது. தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம்னு சொல்லணும். வகரலகரம், மகரலகரம், நகரலகரம் இப்படிதான் அழைக்கணும். வல்லினரகரம், மெல்லினரகரம் இப்படி சொல்லணும் என்று சொல்லியிருக்கும். சரியா, மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன என்பதை இதில் பார்த்தோம். இதற்கான பயிற்சிகள் செஞ்சோம். வினா விடைகளை எழுதி அனுப்புனேன், எல்லாரும் உங்களோட வகுப்பேட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? திருக்குறள் பார்த்தோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். 133 அதிகாரங்களை கொண்டது, 1330 குறட்பாக்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இதுல நம்ம என்னென்ன அதிகாரங்கள் நமக்கு கொடுத்திருந்தாங்க? விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில சொல்லாமை அப்படிங்கிற 4 அதிகாரங்களிலிருந்து குறட்பாக்கள் கொடுத்திருந்தாங்க.
விருந்தோம்பல்னா விருந்தினரை எப்படி கவனிக்க வேண்டும், கல்லாமை அப்படின்னா அடுத்தவர் பொருளை எப்படி களவாடாமல் உண்மையாக இருக்க வேண்டும், ஊக்கத்தோடு நாம் எப்படி செயல்படணும், தேவையில்லாத சொற்களை பேசுவதை எப்படி தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத தான் நாம் அந்த திருக்குறள் அப்படிங்கிற பாடத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். திருக்குறளை ஓலைச்சுவடி போல எல்லாரும் செய்து அனுப்புறீங்க, செயல் திட்டம் நினைவிருக்கிறதா? சரி, அடுத்து என்ன பார்த்தோம்? கடலோடு விளையாடு அப்படிங்கிற செய்யுள் பாடத்தை பார்த்தோம். இயல் மூன்றில் உள்ள செய்யுள் பாடம், அதாவது கடல்ல மீன் பிடிக்கும் மீனவர்கள் அவர்களுடைய அசதி, வேலை செய்யும் போது ரொம்ப அசதி சோர்வா இருக்கும் இல்லையா, அது தெரியாமல் இருப்பதற்கு எப்படி நாட்டுப்புற பாடல் பாடிக்கொண்டே அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள், எப்பொழுதுமே வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுவாங்க. அப்படி எப்படி கடலில் மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடிக்கொண்டே மீனை பிடிக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அவர்கள் கடல், மணல், சூரியன் இப்படி எல்லாவற்றையும் தான் அவர்களுடைய வீடாகவும் மெத்தையாகவும் பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கடலோடு விளையாடு அப்படிங்கிற செய்யுள் பாடம் மூலம் பார்த்தோம். இதிலிருந்து வினா விடைகளை எழுதி அனுப்பணும், எல்லாரும் உங்களோட வகுப்பேட்டில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் பார்த்தோம். இயல் மூன்றில் உள்ள இலக்கண பாடம். சுட்டெழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, சுட்டி காட்டுவது சுட்டெழுத்து, வினாவாக எழுப்பப்படுவது வினா எழுத்து. சுட்டெழுத்துல அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு இதெல்லாமே நாம பார்த்தோம். அகச்சுட்டு அப்படின்னா என்ன, அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. வெளியே புறத்தேனா வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டு அருகில் உள்ளவற்றை குறிப்பது அண்மை சுட்டு. செய்மை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை குறிப்பது செய்மை சுட்டு. சுட்டு திரிபு எழுத்துக்கள் திரிந்து மாற்றம் பெற்று வருவது சுட்டு திரிபு. இதை எல்லாமே நாம பார்த்தோம். வினா எழுத்துக்கள்லயும் அகவினா, புறவினா இதெல்லாம் நாம பார்த்தோம். இதில் உள்ள பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோம். எல்லாரும் வகுப்பேடு எழுதி அனுப்புனேன், நீங்களும் எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்க, நினைவு இருக்கிறதா இதெல்லாம் நாம செய்தது? இந்த சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இலக்கண பாடம் முடிந்ததுக்கு அப்புறம் செயல் திட்டம் ஒண்ணு கொடுத்தோம். என்னன்னு நினைவு வருதா? தொழில் பற்றி கொடுத்தோம். ஏதேனும் 5 தொழில்கள் பற்றி எழுதி வரங்க, அந்த தொழிலுக்கான படத்தை ஒட்டி தொழில் பற்றி எழுதி வாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். எல்லாரும் நல்லா தான் செஞ்சுட்டு வந்தீங்க. சரிப்பா, இந்த சுட்டெழுத்துக்களோட நமக்கு 2வது பருவத்திற்கான அனைத்து பாடத்திட்டங்களையும் நாம பார்த்து முடிச்ச பிறகு என்ன செஞ்சோம்? செயல் திட்டம் எல்லாம் எல்லாரும் கொடுத்தோம், செஞ்சு வந்தீங்க, அதற்கான மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. வினா விடை தேர்வு வைத்தோமா? ஜனவரி மாதத்தில் 19, 20, 21 ஆகிய நாட்களில் 10, 19 10, அடுத்து 5, அடுத்து 21 10 என்று தேர்வு வைத்தோம். எல்லாரும் நல்லா எழுதி அனுப்புனீங்க. இதெல்லாம் நாம் 2வது பருவத்தில் செய்தவைகள். அடுத்த வகுப்பில் 3வது பருவத்தில் என்னென்ன பாடங்கள்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத பார்க்கலாம்ப்பா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.